நண்பர்களே ஐபிஎல் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அணி நிறையா வீரர்களை ஏலத்தில் எடுத்துட்றாங்க ஒருத்தர் அனுபவம் இல்லாத வீரராக இருக்கார் இல்லை இளம் வீரராக இருக்கார் அப்படின்னா கடைசி போட்டி வரைக்குமே அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கிறது கிடையாது ஒரு சில வீரர்களுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டுட்டு தான் இருக்கும் இல்லை அனுபவம் வாய்ந்த வீரராக இருந்தாலுமே கூட அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் சரியாக விளையாடலை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கும் வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்படும் வாய்ப்பு கிடைக்காமல் கூட போகும் இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஐபிஎல் நிர்வாகமும் பிசிசிஐயும் சேர்ந்து புதிய ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு வீரர் ஒரு அணியில் இருக்கார் அப்படின்னா ஏழு போட்டிகள் முடிஞ்ச பிறகு அந்த வீரரை ஏலம் விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீரரை ஏலம் விடுறாங்க அப்படின்னா வேற ஒரு அணி நிர்வாகம் அந்த வீரரை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த அணிக்காக அவர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தோன்னா ஏழு போட்டிகள் வரைக்கும் ஒரு வீரர் ஒரு அணியில் இருப்பார் ஏழு போட்டிகளுக்கு பிறகு அவரை ஏலம் விட்டுட்டாங்க அப்படின்னா அவர் வேற ஒரு அணியில் கூட அவர் விளையாடுவார் அதிக வீரர்களை விலைக்கு வாங்கி ஒரு அணிக்கு வந்து நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த புதிய விதிமுறையை கொண்டு கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸ் எழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி